வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்ப இது ஒரு அருமையான பதிவு, நீங்க கேளுங்க. வீடு வாங்கிட்டேங்க, கிரகப்பிரவேசம் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணணும், வந்து கேட்குறாங்களா? கணபதி ஹோமம் பண்ணாதான் அந்த வீட்டுக்குள்ளே குடி போக முடியும். அந்த கணபதி ஹோமம் பண்ணி பால் காய்ச்சி வீட்டுக்குள்ளே போகணும். இந்த கணபதி ஹோமம் ஏன் பண்ணுறோம், பால் ஏன் காய்ச்சணும்? உங்களது வீட்டிலே வீடை இடிச்சிருப்பாங்க, டொம்மு டொம்மு டொம்முன்னு இடித்து ஒரு சவுண்டு வந்திருக்கும். அது குளிக்காமல் போயிருப்பாங்க, சில பேர் அங்கே எச்ச துப்பியிருப்பாங்க, சில பேருடைய வேர்வை சிந்தி இருக்கும். அப்போ துர்தேவதைகளுடைய நடமாட்டம் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை நெகட்டிவ் எனர்ஜி, டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும். அப்படி தானே கட்ட முடியும் வீடு. அப்போ இந்த சவுண்ட் எல்லாமே துர்தேவதைகளுடைய வாசங்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் வீடு கட்டி முடியிற வரைக்கும். அப்போ என்னங்க, அதை கொத்தனாரெல்லாம் கத்துறாங்க, மேஸ்திரிலாம் கட்டணும், அவங்களெல்லாம் ஒன்றும் செய்யாது. அவங்களோட வேலை கட்டுவது, அவங்களுடைய வேலை இடிப்பது, அவங்களுடைய வேலை அவ்வளோதான். அடுத்த 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 லெவல் போயிட்டே இருப்பாங்க. உங்கள் வீடு கட்டி முடிச்சுருவாங்க, அடுத்த வீடு கட்டுவாங்க, அவங்க இடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அவங்களோட வேலையே அதுதான், கொத்தனும் பூசணும், கொத்தனும் பூசணும், இடிக்கணும், கொத்தனும் பூசணும், அவ்வளோதான் வேலை. எலக்ட்ரிஷியன் வந்தாரே, கட்டின வீட்டை திருப்பி இடிப்பாரே, அவருக்கும் எதுவும் பண்ணாது, துர்தேவதைகள் எதுவும் பண்ணாது. ஆனால் அங்கே நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடியவர்கள் யார்? நான் தான், நீங்கள் தான், எல்லாரும் தான். அப்போ அந்த தேவதைகள் வந்து, துர்தேவதைகள் நமக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். எப்படி? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். செங்கல் இருக்குல்ல, அதை கீழே வைக்கிற வரைக்கும் அதற்கு உயிரே வராது. அந்த செங்கலை தூக்கி வீடாக கட்டிவிட்டால் அதற்கு உயிர் வந்துவிடும். ஏன் செங்கலை போடுறீங்க, மணல் சிமெண்ட்டும் கலந்த ஒரு கலவையை பூசுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆஹா, இந்த கலர் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும், இந்த வாலில் இந்த டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஃபோட்டோ மட்டும் நல்லாயிருக்கும். அப்படி அப்படி பார்க்கும்போது, உங்கள் வீடை பார்க்கும்போது, என்ன அழகான ஒரு வீடு, இதே வெறும் செங்கலாக இருந்தால் ரசிப்பீங்களா? ரசிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஒரு அழகான ஒரு வீடு என்று ரசிக்கும் பொழுதே அந்த செங்கல்களுக்கெல்லாம் உயிர்கள் வந்துவிடும். அடுத்தது நீங்கள் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்ய போகிறீர்கள். அடுத்தது நீங்கள் வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டிலே ஆரம்பிக்க போகிறீர்கள். கரெக்டுங்களா? அப்போ அந்த வீட்டில் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவாகவே இருந்ததுன்னா, ஏண்டா இந்த வீடை வாங்கணும் எண்ணங்கள் வருமா? அதனால தான் புதுமனை புகு விழா என்ற ஒரு விழாவை நடத்தி சொந்தங்களையும் பந்தங்களையும் கூப்பிட்டு, நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், அழகாக இருக்கிறதா என்று கூப்பிடுவோம். அதுலேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. கண்ணு பட்டு போச்சுன்னா, இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கேன், சொந்தக்காரர்கள் வருவார்கள், யார் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அப்போ இந்த துர்தேவதைகளுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டிலிருந்து அகல வேண்டும் என்றால் கணபதி ஹோமம் பண்ணணும். ஆரம்பம் அதுதான். இனிமே தான் நீங்கள் வீட்டை ஆரம்பிக்க போறீங்க. ஒரு பேப்பரிலே ஒரு விஷயத்தை எழுதுவதற்கு முன்னால் ஊ என்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போடுகிறோம் அல்லவா, அதே மாதிரி தான் உங்கள் வீட்டை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது கணபதி ஹோமத்தை செய்ய வேண்டும். ஏன் பால் காய்ச்சணும்? பால் பொங்கி வரணும். அப்போ பால் காய்ச்சும் பொழுது பால் பொங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அன்பானது, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வமானது பொங்கி வரும் என்று ஐதீகத்தினால்தான் பால் காய்ச்சறோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு சொந்த வீடுக்கு உள்ள போகும்போது முதல்ல கூப்பிடக்கூடியது யாரு? கணபதியை கூப்பிடணும். கணபதியே வா, கணபதியே வா, கணபதியே வா அப்படிங்கிறதுக்காகத்தான் சின்ன ஒரு ஹோமம் பண்ண போறோம். புதுமனை புகு விழாவில்
ஒரு ஹோமம் பண்ண போறோம், பால் காய்ச்ச போறோம், சொந்தங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கணபதி ஹோமத்திலே வரக்கூடிய புகையெல்லாம் சுவாசிப்பாங்க. அதுல போடக்கூடிய திரவியங்கள் எல்லாம் நல்லதுக்குத்தான். அப்ப எல்லா இடத்துலையும் அந்த புகை பரவும் இல்லையா? புகை பரவும் பொழுது மூளைக்கு மூளை இருக்கக்கூடிய துர்தேவதைகளானது, ஐயா நாளை விட நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், நான் இங்க இருக்க மாட்டேன், கிளம்புறேன், கிளம்பி போயிட்டு நல்ல தேவதைகள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். நல்ல தேவதைகள் உட்கார்ந்து கொண்டு என்ன தெரியுமா சொல்லும், ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். அதனாலதான் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி, மாமியார் மருமகள், குழந்தைகளோட சண்டை எதுவுமே போடக்கூடாது. உங்களது குழந்தை படிக்கவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நீ உருப்பிட மாட்ட, மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, நீ உருப்பிட மாட்ட வார்த்தைகளை சொல்லாதீர்கள். ஏன்னா இந்த செங்கற்களுக்கு உயிர் இருக்கு, அதை அதை வாங்கி வச்சுக்கும். நல்ல தேவதைகள் ததாஸ்து ததாஸ்து சொல்லிட்டே இருக்கும், ஒரு பல்லு பழிச்சிடும். அடுத்தது மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை, அந்த சண்டையில் வராத கெட்ட வார்த்தை கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை பயங்கர கெட்ட வார்த்தை, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இந்த பக்கம் குழந்தை ஓன்னு கதறும், அந்த வீடு இருண்ட வீடாகிவிடும். அதனால தான் வீட்டுக்குள்ளே சண்டை போடாதீர்கள், குழந்தைகளுக்கு நேர சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, கெட்டதை நினைக்கவே நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் வீடு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உண்மைங்க, உண்மைங்க, இதெல்லாம் நீங்க வந்து அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும் உண்மை. ஒரு வீட்டிலே அதுக்கு தான் நான், அழுவதை வீட்டில் செய்யாதீர்கள். உங்களுக்கு டிவி இருக்கா, சகசிரநாமத்தை போடுங்க. காலங்காத்தால ஏந்திரிச்சோன்ன சுப்பிரபாதத்தை போடுங்க. 5 மணிக்கு உங்க வீட்டிலே சுப்பிரபாதம் அப்படியே ஒலிக்கணும், கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கணும். அடுத்தது விஷ்ணு சகசிரநாமம், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா லலிதா சகசிரநாமம், இதெல்லாம் உங்க வீட்டிலே ஒலிக்க 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 கடவுளுடைய பாடல்கள் ஒலிக்க வேண்டும். சாமி ஏன் எனக்கு நமச்சி வாங்கி பிடிக்கும், நான் போடக்கூடாதா? போடுங்க. எனக்கு பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும், பிள்ளையார் போடக்கூடாதா? போடுங்க. அம்மனை ரொம்ப பிடிக்கும், அம்மன் பாட்டு தான் எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை ஒழிக்கும், ஒழிக்கட்டும், எல்லாம் ஒழிக்கட்டும். எந்த கடவுளுடைய பாட்டு வேண்டுமானாலும் போடலாம், அழுகை சத்தத்தை மட்டும் போடாதீர்கள். ஏன், உங்கள் வீடு அழுது வடியும் அப்படியே. அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் 6 மணிக்கு லைட்டே போட மாட்டாங்க, அந்த வீடு இருண்டு போயிருக்கும். பெரியவங்க சொல்லி 6 மணி ஆச்சுல லைட்டை போடு. ஏன், துர்தேவதைகள் உங்கள் வீட்டை எட்டி பார்க்கும், நான் வரலாமா, நான் வரலாமா, துரத்தி விட்டீங்கள, அது கேட்குமா, அது எங்கே போவோம், எல்லாரும் துரத்தி விட்டு அங்கே போவோம். அதனால் லைட்டை போட்டிங்கன்னா, இந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கு, நான் அடுத்தது போகிறேன், அடுத்தது போகிறேன், அடுத்தது போகிறேன்னு போவோம். அதே மாதிரி ஒரு வீடை பூட்டியே வச்சுருக்காங்க எப்பொழுதும், அந்த வீட்டிலே துர்தேவதைகளுடைய வாசம்தான் இருக்கும். அதனால் சரி, கணபதி ஹோமம் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, எந்த கண்ணு எப்படின்னு எனக்கு தெரியல, அப்போ கந்திஷ்டி படும்ல, படும், கணபதி ஹோம சாம்பல் இருக்குல்ல, அதை ஒரு மஞ்சள் கலரான ரவிக்க பிட்டில் அந்த சாம்பலை கொஞ்சோண்டு அள்ளி அந்த இதில் போட்டு நல்லா கட்டி பூஜனில் சின்ன துண்டாக கட்டினா போதும், பெருசாலாம் கட்ட வேண்டாம், சின்னதாக கட்டி உங்கள் பூஜ ரூமில் அப்படியே வைங்க, ஒன்றும் ஆகாதது, ஒன்றுமே ஆகாது, அப்படியே வைங்க. அது மாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது எறும்பு வராது, பூச்சி வராது, எதுவுமே வராது, அழகாக கட்டி வச்சுருங்க. கந்திஷ்டிகளெல்லாம் போயிடும், எந்த கந்திஷ்டியும் வராது. 1 வருஷம் வைங்க, 1 வருஷம் கழித்து உங்களுக்கு இதை போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மண்ணில் அதை உதுத்து விட்டுருங்க. மண் இல்லையா, 1 குப்பைக்கூடையில் கொண்டு போய் போட்டு விட்டுருங்க, யார் காலையும் படாமல். சரி, 1 வருஷம் சொல்லிட்டீங்க, அடுத்த வருஷம் கந்திஷ்டி படாதா? படும். அப்போ நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னா, தர்ப தெருமா தர்பை வாங்குங்க, 10 ரூபாய்க்கு கொடுப்போம், அதை உங்கள் வீட்டு விளக்கில் காய்ச்சுங்க, ஒரு தட்டில் காய்ச்சி அதை நெய்யை ஊற்றிட்டு அந்த தர்பையை அப்படியே காய்ச்சி அதில் வச்சிங்கன்னா கருப்பாக வரும், நல்லா குழைங்க, குழைச்சிட்டு வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நெத்திட்டுக்கோங்க. எப்பொழுதுமே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அது இருக்கணும். எது அனுஜெயின்னு சொல்லுவோம், அந்த தர்பையை நெய்யில் காய்ச்சி வச்சது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா உங்கள் பூஜை ரூமுக்கு யாராவது ஒருத்தர் பார்க்க வராங்கன்னா அதை பார்த்தோன்னா என்ன
தர்பையில் காய்ச்சின நெய் எடுத்துட்டுக்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உங்கள் வீட்டில் கண்திஷ்டியை போட்டு போகணுங்கிற எண்ணம் வராது. முதல்ல பில்லி சுனியம் வராது. இதெல்லாம் ஓடி போயிடும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும், அலைப்பாயாது. என்னென்ன பண்ணணும்? கணபதி ஹோமத்தில் இருக்கிற சாம்பலை கொஞ்சோண்டு எடுத்து பூஜை ரூமில் வைங்க. ஒரு வருஷம் கழித்து போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க, இல்லையா அது மாட்டுக்கு இருக்கட்டும். அடுத்த கணபதி ஹோமம் நடத்துகிற வரைக்கும் இருக்கட்டும். இது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு. சரி, வாடகை வீட்டில் இருக்கேன், வாடகை வீட்டில் நான் கணபதி ஹோமம் நடத்த முடியாது, கீழே ஓனர் இருக்கார், மேலே நான் இருக்கேன், கவலையே படாதீங்க. பால் காய்ச்சிங்க வீட்டில். பால் காய்ச்சாமல் உங்கள் வீட்டு சாமானை எடுத்துக்கிட்டு உள்ளே போகக்கூடாது. போனீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள அந்த வீட்டில் பிரச்சனை ஆகி திருப்பி மாற்றுவீங்க. ஒரு வீடு மாற்றணும்னா 30,000-40,000 வேணும், கரெக்டுங்களா? கொடுத்த அட்வான்ஸ் வரணுமே, திரும்பி வரணுமே, எவ்வளோ எண்ணங்கள் இருக்குது. அதனால் பால் காய்ச்சாமல் எந்த சாமானையும் தூக்கி உள்ளே வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, நான் போய் தான் பால் காய்ச்ச முடியும்னா ஒரு ரூமில் வச்சு அடைச்சி பூட்டிடுங்க, கரெக்டுங்களா? அப்போ எங்கள் வீட்டுக்கு கந்திஷ்டி வராதா? வரும். அவர்கள் செய்யக்கூடியது தர்பைய சாமி விளக்கில் காமிச்சு ஒரு தட்டில் நெய்யை ஊற்றி அதை நீங்கள் அப்படியே ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. கணபதி ஹோமம் யார் வீட்டிலலாம் பண்ண முடியலையோ அவங்களெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நிறுத்திட்டுக்கலாம். எடுக்கிறீங்களா? வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்க. எந்தவித எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் உங்கள் மனசில் கொண்டு போகாதீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடிகன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.